ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 கிராம் துவரம்பருப்பை எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு உரித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசில் வச்சா போதும், பருப்பு நல்லா வெந்துடும். இப்போ சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 முருங்கக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 1 போட்டிருக்கேன், சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீள நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 1 சின்ன சைஸ் மாங்காய் 8 பீஸா கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப நான் வந்து முருங்கக்காய் மாங்காய் சாம்பார் சொல்லியிருக்கேன். மாங்காவை ஸ்கிப் பண்ணிட்டு முருங்கக்காய் மட்டும் போட்டா முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆயிடும். உங்களுக்கு மாங்காய் வேணாம்னா நீங்க விட்டுறலாம். முருங்கக்காய் சாம்பார் வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் யூடியூபர் தான் அவங்களும், ரேஷ்மி மணிகண்டன், அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். முருங்கைக்காய் வந்து எண்ணெயோட கொஞ்ச நேரம் வதங்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்ப நான் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 2/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். மாங்காய் வந்து இந்த டைம்ல போடக்கூடாது. முருங்கைக்காய் ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மாங்காயை சேர்க்கணும். மாங்காய் வந்து ரொம்ப சீக்கிரமா வெந்துடும், அதனால நம்ம முருங்கைக்காய் 50% வெந்ததுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த சமயத்துல நான் மாங்காய் போடுறேன். இப்ப வந்து மாங்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்ப வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன். அதை ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வேக வச்சிருக்கிற பருப்பை இதோட ஊத்திக்கலாம். பருப்பை ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊத்திக்கலாம். மாங்காயும் புளிப்பு இருக்கு, அதனால புளி வந்து கொஞ்சமா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து புளி எப்பயுமே சுடுதண்ணில தான் ஊற வச்சு கரைப்பேன், அதனால அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. நீங்க வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும்னா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நாம இறக்கி வச்சுக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.